Greenfield.com. Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த நடிகர்களில் ஒருத்தவர் தான் விஜயகாந்த். இவர் சினிமாவில் இருந்த காலத்தில் சக நடிகர்கள் அங்கே வேலை செய்தவங்க அப்படின்னு எல்லாருக்குமே உதவி செய்து புகழ் பெற்றவர். தொடர்ந்து அரசியலுக்கு வந்து அதிலையுமே தலைவராக இருந்தார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நல கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடல்நிலை சரியாகிட்டதாகவும் விரைவில் தொண்டர்களையும் மக்கள்களையும் சந்திப்பார் அப்படின்னு மனைவி ஒரு வீடியோ காட்சி வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் பிரபலங்கள், தொண்டர்கள், உறவினர்கள் இப்படி பல பேரை கலந்துகிட்டாங்க. விஜயகாந்த் பற்றி சமூக வலைத்தளங்கள்லையும் வைரலாகிட்டு இருக்க செய்திகள். அந்த வகையில் விஜயகாந்துக்கு மது பழக்கம் இருக்கிறதா, அவர் வீட்டு டிரைவர் பகிர்ந்த விஷயம் சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கருத்து தெரிவித்த அவர், விஜயகாந்துக்கு மது பழக்கம் இருந்தது உண்மைதான், யாருக்கு தான் அந்த பழக்கம் இல்லை, ஆனால் எல்லாருமே நினைக்கிறது மாதிரி மதுவுக்கு அடிமை கிடையாது. அவர் உடலை வருத்துக்கிட்டு சண்டை காட்சிகள் நடிப்பார், அது மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. தினமும் காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்வாரு. என்னை கூப்பிட்டு அவருடைய காலை தூக்கி என்னுடைய நெற்றியில படும்படி நிற்பாரு. அப்படி பயிற்சி செய்தால் அவர் எவ்வளவு சிறப்பாக சண்டை காட்சியில நடிக்க முடிந்தது. விஜயகாந்த் இல்லை அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. சொந்த அண்ணனை எழுந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு. என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.